அக்டோபர் 18ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பணவீக்க பிரச்சினைக்கு மடானி அரசு முன்னுரிமை வழங்கும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு முதல் சலவை கடை வளாகங்கள் அரசு தனியார் பணியிடங்களில் புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2024-2025ஆம் ஆண்டுக்கான பாலிடெக்னிக் காலேஜ் கம்யூனிட்டி ஆகிய கல்விக் கூடங்களுக்கான புதிய சேர்க்கைக்கு மாணவர்கள் நேற்று தொடங்கி நவம்பர் 4ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஸ்லாங்கூர், கடா, பேரா ஆகிய மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை அதிகரித்துள்ள நிலையில் பல புதிய தற்காலிக வெள்ள நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அரியானாவில் 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலின் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி அளவில் பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியுள்ளது. இந்த தேர்தலில் 2.03 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கவிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெறுவதையொட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான டவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எனும் தேவாலய கோபுரத்தின் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இஸ்ரேலுக்கு தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் எல்லா உரிமையும் உள்ளது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறினார். இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் நியாயமானது என்று ஈரான் ஆன்மீக தலைவர் அயதுல்லா கொமேனி தெரிவித்துள்ளார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.